எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் எங்கள் வீட்டில் திருக்கார்த்திகை அன்னைக்கு நான் போட்டிருந்த கோலம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு வந்து சப்பீஸ் வச்சு வரைஞ்சேன். இந்த மாதிரி விளக்கு மாதிரி போட்டிருக்க இடத்துலலாம் விளக்கு வைக்கணும், அதுக்காக வரைஞ்சிருந்தேன். ஒரு சிம்பிள் டிசைன் எனக்கு தெரிஞ்சது. இது இதில் தான் எப்போவுமே கோலம் போடுவேன். ஆனால் இது வாசலுங்கிறதால இங்கே ஜியா நடந்து நடந்து அழிச்சிடுறா, அதனால நான் வந்து இந்த வாட்டி இந்த இடத்துல போட்டேன். அடுத்து வந்து எல்லாருக்கும் கலர், எல்லா இடத்துலையும் கலர் கோலப்பொடி போட்டேன். இப்போ பார்க்க அந்த அளவுக்கு அழகாக இல்லை. இனி வந்து ஒயிட் கலர் ஒயிட் கலர் கோலப்பொடி வச்சு நீட்டாக அந்த கோலத்தை வரையும் போது தான் அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு கலர் கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் வந்து மறந்து போய் கேர்லெஸ்ஸாக வரிசையாக கலர் கொடுத்துட்டே இருந்தேன். சரி, இனிமேல் அப்போ இப்படியே ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு எல்லோ, அடுத்த லேயருக்கு ஒரு கலர், அடுத்த லேயர் ஃபுல்லாக ஒரு கலர் அந்த மாதிரி கொடுத்தேன். இது வந்து கேட்டுக்கு வெளியில் நான் போட்டிருந்த ஒரு சிம்பிள் கோலம் தான். இது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக வெளியே போட்டிருந்தேன். கேட் ஓப்பன் பண்ணதும் இந்த பெரிய கோலம் இருக்கும். அடுத்து என்ன பண்ணேன்னா, எங்கெல்லாம் விளக்கு வைக்கிறேன் அப்படிங்கிற எல்லா இடத்துலையும் விளக்கு தெரிய என்ன வச்சு விளக்கு வச்சுட்டேன். எங்கெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் நீட்டாக ஒரு பிளேட்டில் விளக்கு எடுத்து வச்சு வச்சுட்டே வந்தேன். அப்புறமா எல்லா விளக்கும் எரிய வச்சுருந்தேன். கேண்டில் வச்சு ஒவ்வொரு விளக்காக எரிய வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காற்றடிச்சிது. இப்போ ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா சொன்னாங்க. விளக்கு வச்சு ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்குன்னு எல்லாருமே பாராட்டினாங்க. நான் வந்து எல்லா இடத்துலையும் விளக்கு வச்சுருந்தேன். கோலத்தை சுற்றி மட்டும் இல்லை, வீட்டு பின்னாடி கார்டன் பக்கத்தில், வீட்டில் இருந்த பின்வாசல் தொட்டி, அப்புறம் இது வந்து கார்டன் இருந்த இடம், இந்த இடமும் இந்த எண்டில் இருக்கிற கார்டன்லேயும் சுற்றி சுற்றி வச்சுருந்தேன். பாதி அணைஞ்சிடுச்சு, ரெண்டு திரி போட்டும் அணைஞ்சிடுச்சு. அப்புறமா ஓகே, இந்த எல்லாத்தையும் எரிய வச்சே ஆகணும்னு மூணு திரி போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஃபுல்லாக எரிஞ்சுது, எல்லார் வீட்லேயும் அணைஞ்சிடுச்சு. ஒரே காற்றுல அப்படி அணைச்சி விட்டுருச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் மட்டும் நல்லா எரிஞ்சிது மூணு திரி போட்ட பிறகு. எல்லாருமே ஷாக்காக பார்த்தாங்க, என்ன எங்கள் வீட்டில் மட்டும் எப்படி எரியுது அப்படின்னு. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.